சிம்புனாவே வம்புன்னு சொன்ன காலம் போய் சிம்புனாவே தயாரிப்பாளர்களுக்கு தெம்புன்னு சொல்ற காலம் வந்தாச்சு. சிம்புவை வச்சு ஒரு படமாச்சும் தயாரிச்சிடணும் அப்படின்னு கோலிவுட்ல இருக்க பல தயாரிப்பாளர்களும் சிம்புவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது சிம்பு நடிச்சிட்டு இருந்த படங்கள்ல தயாரிப்பாளர் சொன்னதை சொன்னபடி நடிச்சு முடிச்சு கொடுத்துருக்காரு சிம்பு. அதுதான் காரணமா இருக்கு. இவ்வளவு ஏன், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஈஸ்வரன் திரைப்படம் எப்படி உருவாச்சுன்றது உங்களுக்கே தெரியும். வெறும் 30 நாட்களில் அந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்தாரு சிம்பு. அந்த படமும் சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியையும் அடைஞ்சது. ஈஸ்வரன் படப்பிடிப்பை முடிச்சு கொடுத்த கையோட மாநாடு படப்பிடிப்பையும் முடிச்சு கொடுத்துட்டாரு சிம்பு. முன்னதாக 1008 பஞ்சாயத்துகளோட தொடங்கின படம் தான் மாநாடு. முதல்ல இந்த படத்தில் நடிக்க சிம்பு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சில காரணங்களால் அந்த படத்தில் இருந்து சிம்பு விலகுறேன்னு அறிவிச்சிருந்தாரு. சிம்பு இந்த படத்தில் இருந்து விலகிட்டாரு அப்படின்னு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தன்னோட ட்விட்டர் பக்கத்திலேயே அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் மாநாடு படத்தில் நடிக்க ஆசைப்பட்ட சிம்பு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி மற்றும் இயக்குனர் வெங்கட் பிரபு சொன்ன தேதிக்கு இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு சிம்பு. 14 நாட்கள், அதாவது கிளைமேக்ஸ் காட்சி 14 நாட்கள் நடக்க வேண்டி இருந்துச்சு. ஆனால் அந்த காட்சிகளை வெறும் 7 நாட்களில் ஷூட்டிங் எடுத்து முடிச்சிருக்காங்க. இதுக்கு முழு காரணமும் சிம்பு தான் அப்படின்ட்டு மாநாடு படக்குழுவினர்கள் எல்லாருமே சிம்புவை புகழ் பாடிக்கிட்டு தான் இருக்காங்க. சிம்பு இந்த அளவுக்கு மாறுவார் அப்படின்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு கோலிவுட் வட்டாரமே சிம்புவோட புகழை தான் இப்போ பாடிக்கிட்டு இருக்காங்க. மாநாடு திரைப்படத்தோட ஷூட்டிங் சொன்ன தேதியில் முடிஞ்சிருச்சு. இதை நினச்சி தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி ஆனந்த கண்ணீரே விட்டுருக்காருன்னா பார்த்துக்கங்க. மாநாடு திரைப்படத்தை முன்னதாக ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு மே மாதம் ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் ரிலீஸ் தேதியில் மாற்றம் வரலாம்னு படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக மாநாடு திரைப்படம் ஜூன் மாதத்தில் ரிலீஸ் ஆகும்னு தெரியுது. மாநாடு திரைப்படத்தை முடித்த கையோட கிருஷ்ணா இயக்கத்தில் 10 தல திரைப்படத்தில் நடிக்க இருக்காரு சிம்பு. அதை முடிச்சுட்டு கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் நதிகளிலே நீராடும் சூரியன் படத்துலையும் சிம்பு நடிக்க இருக்காரு. மறுபடியும் சிம்பு செம ஃபார்முக்கு வந்தாச்சு. கை நிறைய படங்களை வச்சிருக்காரு. இது போதாதுன்ட்டு பாலிவுட் படத்துலையும் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காரு சிம்பு.